அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினைகள் நீங்கிறதுக்கு. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி, நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெட்டதும் சரி, நம்மளோட புண்ணிய பாவ கர்மாவை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனுடைய கர்ம வினைகள் நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு எளிய பரிகாரம் தான். இதை நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கும். நம்ம செஞ்ச பாவம், கடன், எதிரியோட தொல்லை, முன்ஜென்ம வினை, பித்ரு சாபம், இந்த மாதிரியான கர்ம வினைகள் நீங்கிறதுக்கு உண்டான பரிகாரம், தினசரி சுத்தமான பசுனையினால இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வத்துக்கு விளக்கு போடணும். இது ஒரு முறை. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, தினசரி பசுவிற்கு புல், கீரை, தண்ணி இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் தினமும் காகத்துக்கு உணவு வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முறைன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் உணவு இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட், அதாவது இனிப்பு அந்த மாதிரி வழங்கினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கும். அன்பர்களே, இதை நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் முடியாது, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணால் அது முடியும். அது இந்த மாதிரி பரிகாரத்துக்கு கூட அது பொருந்தும்னு சொல்லலாம். அதனால தினசரி நீங்கள் நான் சொன்ன மேற் சொன்ன விஷயத்த முயற்சி பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட கர்ம வினைகள் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிட்சமான நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா நம்மளுடைய கர்மாவை நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த பாவ கர்மாவை வந்து நம்ம குறைக்கிறோம், அதனுடைய வினைகளை நம்ம குறைக்கிறோமோ, நம்மளுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக தான் நடக்கும். இதை நம்பி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள் மேலும் நடக்கிறதுக்கு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களின்.